வேங்கவில் கிராமத்தில் வசிக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த மனித மிருகங்கள் என்று மிருகங்களை கொச்சை கொடுக்காமல் இந்த அருவறுப்பான ஈன செயலை செய்த பைத்தியக்காரர்களை கண்டித்தும் அவர்களை கைது செய்து குண்டர்த்தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, இதை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் பேரறிவாளன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு முன்னின்று பொறுப்பேற்று இதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தென்சென்னை மாவட்ட செயலாளர் சுப்பிரமணிய அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் தபசி குமரன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களான அன்பிற்குரிய தோழர் எஸ் கே சிவா அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பங்கேற்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் என் அன்பிற்கும் பாசத்துக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களே, மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, அன்பிற்குரிய தோழர் லிங்கன் அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய கருத்தியல் பரப்பு செயலாளர் செந்தோழன் உள்ளிட்ட தமிழ் புலிகள் கட்சியினுடைய அனைத்து மட்டத்திலான நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என இனமான தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பல்வேறு நெருக்கடிகளை சாதி மத சிக்கல்களில் இருந்து நாம் தொடர்ந்து அனுபவித்து வந்தாலும் அதை எதிர்த்து வந்தாலும், எனக்கு வயது 50 ஆகிறது, நான் எத்தனையோ சாதிய சமூக பிரச்சனைகளை கையாண்டிருக்கிறேன், எதிர்த்திருந்திருக்கிறேன், போராடி இருக்கிறேன், வாதாடி இருக்கிறேன், அதற்காக வழக்கு வாங்கியிருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். அவையெல்லாம் ஒரு வீரம் செறிந்த போராட்டமாக இருக்கும், அது ஒரு ஜனநாயக பூர்வமான சுதந்திரத்திற்கான தேவையை உணர்த்தக்கூடிய உரிமையை வெளிப்படுத்தக்கூடிய போராட்டங்களாக இருக்கும். ஆனால் உள்ளபடியே என் வாழ்நாளில் நான் வெக்கி தலை குனிந்து வேதனையோடு நிற்கக்கூடிய மேடையாக கருதக்கூடியது இந்த மேடைதான். காரணம், மனிதன் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்த அவமானம் என்பது பேரவமானம். இது எனக்கு அவமானம் அல்ல, தமிழ் புலிகளுக்கு அவமானம் அல்ல, இந்த தேசத்திற்கு அவமானம், இந்த நாட்டிற்கு அவமானம். மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன், நரேந்திர மோடிக்கு அவமானம். திராவிட அரசு மாடல் என்று, மாடல் அரசு என்று சொல்லுகிறே தமிழகத்துடைய முதலமைச்சர் திருமதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அவமானம். உயர்நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற, நாடாளுமன்ற, சட்டமன்ற அனைத்து மட்டத்திலான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கோலாச்சு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அவமானம். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், இந்திய அரசமைப்பு சாசன சட்டம் இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கிறதா? குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கிறதா? வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கிறதா என்று அவமானத்தோடு கேட்கக்கூடிய நிலையில் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம். நிலத்திற்காக போராட்டம், அதற்கான உரிமை போராட்டம், கோவில் வழிபாட்டு உரிமைக்காக போராட்டம், தேநீர் கடை உள்ளிட்ட பலவற்றில் நமக்கான சமத்துவத்திற்கான போராட்டம்,
என்று எல்லா நிலையிலும் போராட்டம் போராட்டம் என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் குடிக்கிற குடிநீர் தண்ணீரில் மலத்தை கலந்திருக்கிறான், அவன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்கிற இதை விட வேற அவமானம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்க முடியாது. அரசும் அரசனுடைய அதிகாரிகளும் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த அளவிற்கு மேடை போட்டு கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்க கூடாது, உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி எடுப்பதற்கு ஏன் தவறுகிறார்கள்? பெரியார் பிறந்த மண் என்று நாங்கள் பேசி வருகிறோம். பெரியாருடைய கொள்கையை ஆட்சியாக கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள். நாங்களும் பெரியாரிஸ்ட்தான், எங்கள் கட்சியிலும் பெரியாருடைய வழிவந்த கட்சி தான் என்று சொல்லுகிற அதிமுக உட்பட திமுகவை எதிர்நிலையில் இருந்து கேள்வி கேட்கிற அனைத்து கட்சிகளும் சேர்த்து இங்கே இடைசாரி முற்போக்கு ஜனநாயக சக்திகளை தவிர மனித உரிமை சித்தாந்தத்தை பேசுகிற அதற்காக போராடுகிற அமைப்புகளை தனிநபர்களை தவிர அம்பேத்கரிய மார்க்சிய பெரியாரிய இயக்கங்களை தவிர வேற எவனும் வாய் திறக்க மறுக்கிறார் என்று சொன்னால் இதை விட இந்த நாட்டிற்கு அவமானம் வேற எதுவுமே இல்லை. நாங்கள் தான் பெரிய ஜனநாயக சக்திகள், நாங்கள் தான் இந்த நாட்டில் பெரிய இயக்கம், நாங்கள் தான் இந்த நாட்டின் அதிகார வர்க்கம், நாங்கள் ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சி என்று எவன் வாய் திறந்து சொன்னாலும் அவன் அவமானத்திற்குரிய செயலில் இருக்கிறான் என்பதைத்தான் இந்த மேடை சுட்டிக்காட்டுகிறது. கொஞ்சம் கூட கூசல் அப்படின்னா மனித மலத்தை கலந்தவன், ஒரு பித்து பிடித்தவன், அவன் ஒரு மனநோயாளி. ஆனால் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பவன் அதை விட வக்கிர மனநிலை உள்ளவன், வன்ம மனநிலை உள்ளவன், வக்கிர வன்ம மனநிலை உள்ளவர்கள் இந்த நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை கண்டிக்கத்தவர்கள் அனைவரையும் நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். துணிவுன்னு ஒரு படம் வருது. இப்ப எவனுக்காக இந்த நாட்டில் இந்த நடிகனுக்காக துணிவு இருக்கா? இதை கண்டிக்க துணிவில்லாதவன் என்ன துணிவை பெறப்போகிறான்? வாரிசுன்னு ஒரு படம் வருது, இதை கண்டிக்காதவன் தமிழகத்தின் வாரிசாக எப்படி இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச நடிகர் கமலஹாசன் மட்டும்தான் வாய் திறந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார், அது அந்த மாவட்ட ஆட்சியரை பாராட்டி இருக்கிறார். வேற எந்த நடிகராவது வாய் திறந்து இது தவறு என்று சுட்டிக்காட்டியது உண்டா? ஒரு வாய் திறந்து சொன்னா அந்த ரசிகர் எல்லாம் போய் அந்த நேரத்தில் நின்றுப்பா, இல்ல போராடுகின்ற போராட்ட காலத்தில் இறக்கி விட்டுருக்கலாம். இது தவறு இல்லையா? மனித உரிமைக்கு 26 லட்சம் திமுக எதை செஞ்சாலும் கேள்வி கேட்கிற இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக எதையோ கேள்வி கேட்கிறது. ஆனால் இது குறித்து ஒரு போராட்டம் நடத்தியதுண்டா? தேங்காவை பொங்கல் பரிசு அந்த பொருட்களோடு சேர்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா போராடுகிறது. ஆனால் இது ஒரு அவமானம், இது ஒரு இழிவு, இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட மறுக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்தியாவிலே தமிழ்நாடு என்பது வன்கொடுமையிலே 7வது இடத்தில் இருக்கிறது, கடந்த ஆண்டு 5வது இடத்தில் இருந்துச்சு, 2022-23 அன்று 7வது இடத்திற்கு வந்திருக்குது. ஆக பாரதிய ஜனதா ஆளக்கூடிய பாசிச சங் பரிவார அமைப்புகள் ஆளக்கூடிய இன்னும் பிற வேற கட்சிகள் ஆளக்கூடிய இடங்களை தாண்டி பெரியார் மண்ணில் அதைத்தான் நம்முடைய தோழர் தபசி குமரன் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார். நிரம்ப படித்தவர்கள், பகுத்தறிவு கொண்டவர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள், சமூக நீதியை பெற்றுத்தந்தவர்கள் என்றெல்லாம் பேசக்கூடிய இந்த மண்ணில் தான் வன்கொடுமை மிக உச்சபட்சமாக இருக்கிறது. ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2021 ஆண்டு
குற்ற ஆவண காப்பகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல், சமீபத்தில் கூட அந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். 2021 ஆம் ஆண்டு 2019 ஆம் ஆண்டு குற்ற ஆவண காப்பகத்தில் உள்ள பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்றங்கள் 1114 குற்றங்கள். அந்த ஆண்டு மட்டும் 53 தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். 2020 ஆம் ஆண்டு 1274 குற்றங்கள் நடந்திருப்பதாக குற்ற ஆவண காப்பகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2020 ஆம் ஆண்டு 123 பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2021 ஆம் ஆண்டு 1377 கூடிட்டுதான் போது. அதுல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கை தாண்டுகிறது. அப்படிப்பட்ட குற்றங்களில் இதுவரை 40 விழுக்காட்டுக்கு மேல குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் செய்யாமல் வைத்திருக்கிறார்கள். குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாமலேயே 40%, ஏறக்குறைய 21 விழுக்காடு அந்த வழக்குகள் குறித்த புலன் விசாரணையை துப்பு துளக்காமலேயே வைத்திருக்கிறார்கள். செத்தவன் செத்தவன் தான், நார்னவன் நார்னவன் தான், புதைக்கப்பட்டவன் அதோட முடிஞ்சு போச்சு. அது 174 இருக்கும், அது 302 306 309 அல்லது 304A எந்த அடிப்படையில் அவன் இறந்தான் என்பதற்கான விடையே தெரியாமல் 21 விழுக்காடு துப்பு துளக்கப்படாமலே இருக்கிறது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் கடம்பக்குடியில் பழனியம்மாள் என்பவர் 1.5 மாசம் முடி 4 பிள்ளைகளுக்கு தகப்பு தாய். அவருடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கார். தைத்து பிழப்புக்காக கடம்பக்குடி போய் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு வர பெண் மாலை வீட்டுக்கு வர நேரத்தில் பெண்ணை ஆளை காணும். அவருடைய தந்தையார் புகார் கொடுத்துருக்காரு, என் பொண்ணை காணுங்க, ராத்திரிலேருந்து மறுநாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஆள் காணும். 2 நாட்கள் கடித்து ஒரு தோப்புல கொண்டு போய் 2 கால்கள் விரிந்த நிலையில், கைகள் விரிந்த நிலையில் அப்படின்னு பார்த்து நான் எப்படின்றது அந்த பிணத்துடைய பிணம் கடந்த அந்த படத்தினுடைய காட்சியை நான் சொல்லுகிற போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 கால்களும் இப்படி விரிஞ்சிருக்கு, 2 கை இப்படி இருக்கு, அழுகிய நிலையில் அந்த பிணம் கடந்தது. ஒரு யூக்கலிப்டஸ் மரம் தோப்பு இருக்க இடத்துல, அந்த தோப்புல கிடக்கிற அந்த பணத்தை இதுவரைக்கும் 174 வச்சிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் 302 மாத்தி ஒரு பையனை அவனோட அதிகமா அந்த அம்மாட பேசிட்டு இருந்த பொண்ணோட பேசிட்டு இருந்ததா சொல்லி அவரை கூட்டு வச்சு நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு அதோட வழக்கம் முடிச்சுட்டாங்க. ஒரு சாதாரண அறிவு வேணாமா? அந்த பிணம் கடந்த இடத்துல அன்றைக்கு முதல் நாள் மதியம் அரசு அதிகாரிகள் நீர் ஆய்வு செய்வதற்காக செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஊராட்சி அலுவலகத்துல எல்லாம் போயிருக்காங்க. எந்த துர்நாற்றமும் அங்கே வீசல. அப்படிப்பட்ட எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழலாகவே அது காட்சி அமைக்கப்பட்டிருந்திருக்குது, இருந்திருக்கிறது. அது பார்த்துருக்குறாங்க, சொல்லியிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளோட இல்லையே, நேற்று நாங்கள் மதியானம் பொறுப்பு அப்படிலாம் எதுவும் வாடகை அடிக்கலை, நாங்கள் எதையும் பார்க்கல, நாங்கள் அந்த இடத்துல தான் போய் பார்த்தோம், இல்லையேன்றாங்க. ஒரு தனி நபர் ஒரு பையன் ஒரு பெண்ணை அழைச்சி போய் அந்த இடத்துல ஒரு இரவுக்குள்ள நாற்றமெடுத்த பணத்தை கொண்டு வந்து போட முடியுமா? அறிவு வேணா? காவல்துறைக்கு அறிவு வேணா? ஒருவருக்கு மேற்பட்ட இருவரோ அல்லது இருவருக்கு மேற்பட்டோரே அந்த இடத்தில் கொண்டு வந்து அந்த பிணத்தை எரிந்திருக்க முடியும் என்று தெரியாதா? குற்றவாளி ஒருவரை தாண்டி இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேண்டும்? அவனை துருவி துருவி விசாரிக்க வேணாமா? 3 பேர் வண்டியில் போனா நடத்திய வாயில விட்டு ஆட்டுறான். இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்த வேலைக்கு போன பொண்ணை காணும், அதற்கான உண்மை குற்றவாளிகளை நீங்கள் மறைக்க சாதி பின்பலத்தோடு அரசியல் பின்பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த வழக்கு இன்னும் துப்பு துளக்கவே இல்லை. இவ்வளவுதான் துப்பு, காவல்துறையுடைய துப்பு இவ்வளவுதான். தூத்துக்குடிக்கு பக்கத்தில் அப்படிதான், 74 வயசு கிழவி,
அந்த அம்மா கடைக்கு போயிட்டு வரப்ப ஆளை காணோம். அந்த அம்மாவும் அப்படிதான், அது பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அவங்க உறவினர் கத்திட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் துப்பு துளக்கிற. எனவே தமிழ்நாடு அரசு இது போன்ற துப்புகளை துளக்க முடியாமல் 21 விழுக்காடு இருக்குது. நான் சொல்ல மருத்துவர் ராமதாஸ் சொன்னாரு, வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட்டதில் 2 விழுக்காடுக்கு மேல் அது முழுமையாக தண்டனை பெறவில்லை என்றால் பொய் வழக்குன்னாரு. அது அந்த கோணத்திலையும் பார்க்கலாம், தலைகளா இப்படியும் பார்க்கலாம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகிற வழக்குகளில் அரசு முறையாக துப்பு துளக்குவதில்லை, சாட்சியங்களை கூண்டிலே ஏற்றுவதில்லை, வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் அதை கண்காணிப்பதில்லை என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தரவாக நான் சொல்லி, குறிப்பாக இந்த வேங்கவயல் கிராமத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வேங்கவயல் நீர்த்தொட்டில் மனத்தை கொட்டியவன் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு திறமோ 7 குழுவோ 9 குழுவோ போட்டிருக்காங்கன்னு கேட்கிறாங்க. வேற எந்த குழுவும் வேண்டாம், இங்க வாங்க, நான் உங்களுக்கு இங்க இருக்கிற உளவுத்துறை அதிகாரி தான், இப்ப கூட தகவல் போடுங்க. அந்த நீர் தொட்டி இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நாய் இருக்குது, கிட்டத்தட்ட 10-12 நாய். அந்த நாய் வெளியார் யார் வந்தாலும் குலைக்கும். அந்த நீர் தொட்டிக்கு போகக்கூடிய நபர் ஏதோ ஒரு தெரிந்த நாயா அந்த நாய்க்கு இருந்ததுனால தான் அந்த நாய்கள் குலைக்கல அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் கிடைச்ச உண்மையாக நான் பார்க்குறேன். அப்படி என்றால் அந்த மலத்தை அள்ளி கொண்டு போய் கொட்டக்கூடிய இடத்துல இருந்து செய்யக்கூடிய யார்னா, விடிய காலில் ஒருத்தர் வந்து யார் போடுவோன்னா, அந்த மோட்டாரை போடக்கூடியவர் சிவப்பிரகாசம் என்று நான் கருதுகிறேன். அவரு தான், அவர் மேலே நீங்கள் விசாரணை நடத்துகிறோம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, அக்டோபர் திங்கள் 2 நாள் காந்தி ஜெயந்தி அன்று தமிழ்நாடு அரசு சார்பாக ஊராட்சி கூட்டத்தை கூட்டுகிற போது அந்த ஊர் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்பது வேங்கவயல் கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கிற இறையூர், இறைன்னா கடவுள், ஊர்ல இறைவனே குடியிருக்கிற ஊர், அது மற்ற சாதிகார ஊர். வேங்கவயல் கிராமத்தில் இருக்க மக்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கக்கூடிய நீரை நாங்கள் சுத்திகரித்து கொடுப்பதற்கு இவ்வளவு ரூபாய் தொகை நாங்கள் செலவு செஞ்சிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். உப்பு நீர் நீக்கி கொடுப்பதற்கு அடப்பாவியில் என்ன கிணத்த காடுன்ற கதையால இருக்குது. எங்களுக்கு ஏதுப்பா தண்ணீர் இது மாதிரி செலவு பண்ணீங்க, ஒருவேளை நடக்கலையேன்னு எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த வடிவேலு மயில்சாமியும் ஒரு படத்தில் அப்படிதான் டீக்கடல் நின்று சண்டை போட்டுவாங்க. உடனே வந்தே மாதிரம் பாட்டை போட்டு எல்லாம் சளி பறிச்சு நின்றுட்டு இருப்பான். அதே மாதிரி ஜனகடமனை போட்டு வந்தே மாதத்தை போட்டு தமிழ் தாய் வாட்டை போல் வாழ்த்த போட்டு ஆட்டத்தை கழிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் உங்களுக்கு நன்றியே இல்லையா, உங்களுக்கு என்ன செஞ்சால் நன்றியே இல்லையா என்று எழுந்து போகிற போது அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டான். அவ்வளவு தேசபக்தி இந்த நாட்டில், சாதி மனநிலையோடு இருப்பவனுக்கு இருக்கக்கூடிய தேசபக்தி என்ன தேசபக்தி, மத மனவாச்சலத்தோடு மத வெறியோடு இருப்பவனுக்கு என்ன தேசபக்தி. எனவே அந்த சாதி வெறியை வெளிப்படுத்தக்கூடிய அவர்கள் நிலையில் அவர்கள் இருந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அங்கே எதிர்ப்பு உருவாகி இருக்கிறது. தண்ணீர் இவர்களுக்கு இதுக்கு முன்னாடி காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், கொள்ளிட கூட்டு குடிநீர் திட்டத்தின் வழியாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் வரைக்கும் போகுது. அதிலிருந்து இங்கே வச்சிருக்கப்ப பிடிஓ ஆஃபீஸில் எல்லா இடத்தையும் தமிழ்நாடு முழுக்க எடுத்தாங்க. அதில் ஏற்கனவே 2 SP மோட்டாரு, 5 HP மோட்டாரு, இந்த மாதிரி மோட்டார் போட்டதில் எதெல்லாம் தொங்கிட்டு கீழே நிற்குது, தண்ணீர் சப்ளை இல்லையோ, கீழே இவ்வளோ ஆழத்துக்கு போட்டு 2040 வரைக்கும் கணக்கெடுக்கப்பட்டதில் அந்த தண்ணி போதுமான அளவில் சப்ளை செய்யாது என்பதற்காக புது மோட்டார் போட்டு நீர் தொட்டி கட்டியிருக்காங்க. இந்த புது தண்ணீரை வேங்கவயல் மக்கள் குடிக்கிறார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம். காரணம் என்ன, மோட்டிவேஷன் என்ன, இந்த பிரச்சனைக்கான உட்கூர் என்ன, கரு என்னன்னு காவல்துறை கேட்குறாங்க. இதுதான் கரு. 1979 என்று நான் கருதுகிறேன், இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது நில உச்சவரம்பு சட்டம் வந்த பொழுது 130 ஏக்கர் நிலங்களை வைத்திருந்த அந்த பறையர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வந்த குத்தகத்தை ஆட்சியாரை ஒரு சாதாரண விஓஓ அன்றைக்கு இவர்கள் பயன்படுத்தலன்னு ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையை பயன்படுத்தி அதை பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆக்குபேட் கபலீகரம் செய்து இன்றைக்கும் நட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இது சாதாரண பிரச்சனை இல்லை, இதுக்குள்ள நிறைய பேசலாம். எனக்கு பின்னாடி தோழர்களாக இருக்கிற காரணத்தினால
தமிழக அரசு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் வந்திதா பாண்டியாவை பாராட்டுகிறோம், கவிதா ராமுவை பாராட்டுகிறோம். எதற்காக? ஒரு குற்றம் நடந்திருக்கிற இடத்திற்கு நீங்கள் களத்திற்கு சென்றிருக்கீர்கள், பாராட்டுகிறோம். அதன் குறித்து நடவடிக்கை எடுப்பதற்காக சென்ற பொழுது வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது, இரட்டக்கோவலமணி இருக்கிறது என்பதை அங்கே உங்களுக்கு நேராகவே அவர்கள் வாக்குமூலம் கொடுத்த காரணத்தினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு வாழ்த்துகிறோம். ஆனால் தண்ணீர் தொட்டியில் கலந்திருக்கக்கூடிய மலத்தை இதுவரை எடுக்க கலந்தது யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க மறுக்கிறதா, அப்படிப்பட்ட அரசியல் அழுத்தம் இருக்கிறதா என்கிற கேள்வியை மட்டும் இந்த நேரத்தில் நான் கேட்டேன். தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பட்டியல சமூக மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். 2022 கொடுக்கப்பட்ட அறிக்கை, அந்த அறிக்கையின்படி தமிழக அரசு உரிய இடங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட வேங்கைவேல் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்த மனத்தை கலந்த அந்த மனித மிருகங்கள் என்று நான் கீழாக அவருடைய மிருகங்களை விட கீழாக சொல்ல விருப்பமில்லை. கூட கூட தன்னுடைய கழிவை குழி தோண்டி மண்ணை நோண்டி போட்டுட்டு போவோம். எந்த மிருகமும் தன்னுடைய கழிவை மோந்து கூட பார்க்காது. நாய் கூட தன்னுடைய வாந்தி எடுத்து தின்னக்கூடிய தன்னுடைய கழிவை தின்னாது. ஆனால் மனிதனுடைய வாயிலே மலத்தை திணிப்பதும், மனிதனுடைய வாயிலே சிறுநீர் கழிப்பதும், மனிதனுடைய குடிநீரில் நீங்கள் மலத்தை கலப்பதும் என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் முதல் 10 சொல்லப்பட்டிருக்கிற உண்ண தகாத, உண்ண முடியாத, அறிவுறுக்கத்தக்கதை கொடுத்தாலோ அல்லது அவர்கள் வசிக்கும் பகுதியிலே மலத்தை கழித்தாலோ இறந்த பிணத்தை போட்டாலோ குற்றம் என்றால் இது மாவரிய குற்றம். அந்த குற்றத்திற்கு நடவடிக்கை எடுங்கள் எடுங்கள் என்று கேட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.